ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்மார்ட் வாட்ச் என்னென்ன, ரெட்மிலேருந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ண ரெட்மி வாட்ச் 3 அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்ச் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து குளோபலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து லாஸ்ட் டிசம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதோட திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 10 mm திக்னஸும் வெயிட் வந்து 37 gram வெயிட்டும் இருக்குது. அதுபோக வந்து ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 48 mm, வித்து வந்து 36 mm வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமாக இருக்கட்டும், பேக் பாடியாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக். அதுபோக இதோட ஸ்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிலிக்கானில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். கிட்டத்தட்ட இதோட ஸ்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா 200 mm வரைக்கும் இதோட ஸ்ட்ராப்போட லென்த் இருக்குது. அடுத்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 1.75 inches ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. அதுபோக இது வந்து ஒரு அமலான் டிஸ்பிளே. அதுபோக இதில் வந்து ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட்டு இங்கே இருக்கிறதுனால நீங்கள் வந்து டச் பண்ணுறப்போ உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே வந்து இதில் வந்து ட்ராக் ஆகாது. அதுபோக இதில் வந்து 600 nits பீக் பிரைட்னஸ் இருக்கிறதுனால நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்போ அந்த கலர் வந்து நல்லாவே எல்லா டீட்டெயிலும் நல்லாவே தெரிஞ்சிக்க முடியும். இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 75% இருக்கிறதுனால இதில் ஏதாவது ஆப்ஸ் ஈப்ஸ் நீங்கள் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். அடுத்தபடியாக இதில் யூஸ் பண்ணிக்க ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ ப்ரியாரிட்டி ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு ஓஎஸ் யூஸ் பண்ணிக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு 6.0 அபவும் அதே மாதிரி ஐஓஎஸ் 12 அபவ் உள்ள மாடலுக்கு மட்டும்தான் வந்து சப்போர்ட் பண்ணும். அதுபோக பேட்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து 289 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணிக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் சார்ஜரும் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் கிட்டத்தட்ட 12 நாள் வரைக்கும் இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த வாட்சை. இந்த வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பில்டாகவே இண்டிபெண்ட் சேட்டலைட் பொசிஷன் சிப் இருக்கிறதுனால வந்து இதில் வந்து ஜிபிஎஸ் வந்து அக்யூரேட்டாக வந்து ட்ராக் பண்ண முடியும். நீங்கள் ஜிபிஎஸ்க்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் மொபைலை கொண்டு போகணும், கனெக்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அதுபோக இவங்க வந்து 120 அதிகமான ஒர்க் அவுட் மோட்ஸை வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்பில் இதை வந்து நீங்கள் செட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ஹார்ட் ரேட், கலோரிஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ராக் பண்ணி எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. அதுபோக இவங்க வந்து ப்ரீ டிஃபைன்டாகவே ஒரு சில ஆக்டிவிட்டீஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணுறாப்புல வந்து இவங்க வந்து ஒரு சில அல்காரிதம் எழுதி வச்சுருக்காங்க. இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 50 meters வரைக்கும் வாட்ச் வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். நீங்கள் வந்து ஸ்விம்மிங் இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லை வெளியே எங்கேயாவது போகிறப்போ வந்து மழை பெய்யுது, எங்கேயாவது வாட்ச் தண்ணியில் விழுது அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 50 meters வரைக்கும் 10 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டாண்ட் பையாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 24 hours ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து உங்களோட ஹார்ட் ரேட் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணிக்க முடியும். அதுபோக இதில் வந்து ஸ்லீப் மானிட்டரிங் இருக்கிறதுனால வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குனீங்க, டீப் ஸ்லீப் எவ்வளோ, எப்பப்பெல்லாம் எந்திரிச்சிங்க அப்படிங்கிறத எல்லா ரெக்கார்டையுமே வந்து இதில் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அதுபோக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் லெவல் மானிட்டரிங் இருக்குது. டீப் பிரீத் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ அதை ட்ராக் பண்ணுறதுக்கான எல்லாமே இருக்குது. அதுபோக ஃபீமேல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாமே வந்து இவங்க ஆப் மூலமா நம்ம வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கவும் முடியும். அதுபோக இதில் வந்து ஸ்பீக்கர் அப்புறம் மைக் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களோட கால்ஸை டைரெக்டாக வாட்ச்லேருந்தே நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பேசிக்க முடியும். அதுபோக இதில் வந்து அலெக்ஸாவோட சப்போர்ட் இருக்கிறதுனால அலெக்ஸாவோட வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒன்று வேணும்னா கூட டைரெக்டாக இந்த மூலமாகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கவும் முடியும். அதுபோக இதில் 24 hours செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால வந்து நீங்கள் சைட்டில் ஒரு பட்டன் இருக்கும், அதை 3 times நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க, தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எமர்ஜென்சி கால் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்க நம்பர்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் வந்து போக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர் இருக்குது. இதோட ஓவரால் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10,000 rupees ₹15,000 இருக்கலாம் இந்தியா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா. இந்த டிவைஸை பற்றினா உங்களோட தாட்ஸ், அப்புறம் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் அது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.